ஸோ ஒரு ஆறுதலுக்கு என்னச்சுன்னு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து நம்மளை காட் செக்ஷனில் கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு. இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலு. பாருங்க, இவனுக்கு வேற பின்னாடி ஹார்ன் வச்சுட்டுருக்கானுங்க, ரெட் சிக்னல் இருந்தாலும் பைக்கே காரணங்க. ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் ஹைவே ட்ராவலாக். ஸோ இன்றைக்கி வந்து உடுப்பிலேருந்து கிளம்பி வேர் கோயிங் டு பெங்களூர். ஸோ வி ஆல்மோஸ்ட் ஹேவ் அரௌண்ட் 399 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்டாக 400 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 hours கிட்ட நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி வில் பி கோயிங் டு மேல்பே பீச் மட்டும் ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பண்ணிட்டு போகிறோம். அண்ட் தர் இஸ் சம் சேஞ்ச் இந்த பிளான், அது என்னன்றது நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி. இங்கேருந்து மேல்பே பீச் பார்த்தீங்கன்னா ஒரு 7.7 kilometers அப்ராக்சிமேட்லி இருக்குது. ஸோ வில் பி ரீச்சிங் தேர் இன் அனதர் ஒரு 15 minutes கிட்ட ரீச் பண்ணுவோம். அண்ட் பீச்சில் ப்ராப்ளி வில் பி ஸ்பெண்டிங் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வி ஷுட் ஸ்டார்ட் டு பெங்களூர், பிகாஸ் பெங்களூர் இட்ஸ் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 400 kilometers ஃப்ரம் ஹியர். அண்ட் 1/2 of the route வந்து நம்ம காட்ஸ் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹாசன்லேருந்து தான் நம்மளுக்கு ஹைவே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் காட்ஸ் ரோடு எவ்வளோ சீக்கிரமாக கடக்க முடியுமோ நம்ம கடக்கணும், ஆர்எல்ஸ் கோகர்னா மாதிரி ஆக வேண்டிதான். பட் மோஸ்ட்லி நாங்கள் 12 o'clockக்குள்ளே நம்ம அந்த காட்ஸ் ரோட்குள்ளே என்டர் ஆகிட்டால் இட் வில் டேக் ஹார்ட்லி ஒரு 4 hours கிட்ட ஆகும் எனக்கு தெரிஞ்சு காட்ஸ் ரோடை கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுக்கு. அது முடிஞ்சிச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம சீக்கிரமாக பெங்களூருக்கு ஒரு 8 or 9 o'clockக்குள்ளே போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட்ஸ் பிளான் ஆஸ் ஆஃப் நவ். பட் மேல்பே பீச் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது. வெளியே வந்தாச்சு. ஸோ உடுப்பி மால்பேயிலேருந்து ஒரு 4 kilometers தள்ளி வந்தால் என்எச்சில் கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஆறுதலுக்கு என்எச்சில் ஒரு 10 kilometers ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து நம்மளை காட் செக்ஷனில் கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ காட் செக்ஷன் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அஸ். பட் என்ன, மார்னிங்கில் ட்ரைவ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம தனியாக போயிட்டுருக்கோம். ஸோ தட்ஸ் அ திங். ஏன்னா அருண் அண்ட் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க மார்னிங் ஒரு 7 o'clockலாம் தே ஹவ் செக் அவுட் த ரூம். ஆக்சுவலாக மேல்பே பீச் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடோடு தான் நான் வெளியே வந்தேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 1/2 hour தான் அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அங்கே இருக்கிற அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அங்கேருந்து போகிற சென்ட் மேரிஸ் ஐலாண்ட்கான புக்கிங் கவுண்டர் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு போகணுன்ட்டு. பட் சம்திங் வாஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் கோயிங் தேர். ஏன்னா டைம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியாச்சு இந்த டேட் வந்துட்டு இந்த டேட் போகிறதுன்றதுனால. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்பரான டைம் யூட்டிலைசேஷன் நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்த. இன்ஃபேக்ட் ஸ்டில் மார்னிங் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப டபுள் மைண்டடாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் நம்ம எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. பட் ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் நான் லீவ் சொல்லியிருக்கேன், எக்ஸ்டெண்டட் லீவ். ஸோ அதனால் திருப்பி இப்போ நான் சொன்னால் தே வில் திங்க் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால தான் நான் இப்போது அங்கேருந்து ஜஸ்ட் பீச்சை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போனால் அட்லீஸ்ட் ஒரு 1/2 day டைம் ஆகும் நம்மளுக்கு. அண்டு நம்மளுக்கு பெங்களூர் போகிறதுக்கு 8 hours கிட்ட ஆகும். ஸோ அதனால் வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 o'clock அண்ட் வி ஹவ் ஸ்டில் அரவுண்ட் 368 kilometers டு ரீச் பெங்களூர். ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 9:30 to 10 கிட்டேயாவது ஆகும். பட் லெஸ் தான் ஒரு 200 kilometers தான் நம்ம காட்ஸ் ரோடில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி அதில் ஒரு வி ஹவ் கிராஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40 kilometers நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ஐ கேஸ் இன்னொரு 130 or something kilometers தான் இருக்கும் காட்ஸ் ரோடில் ட்ராவல் பண்ணுறது.
ஹாசன் கனெக்ட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ரோடு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம என்எச்சில் போய் கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ இன்னும் ஒரு 1 hour முடிச்சுட்டு வில் ஹாவ் த லஞ்ச் பிரேக். அதுக்கப்புறமா டேரெக்டாக வில் நீட் டு ட்ராவல் அண்ட் போகிற வழியில் தேர் இஸ் சம் ஸ்மால் ஸ்பாட் நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன். ஸோ இன்ஃபேக்ட் அங்கேயும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வில் ஹாவ் லுக் ஓவர். வெயில் இப்போ ஆக்சுவலாக கொடூரமாக மடையை பழக்குது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தா, நம்ம இப்போ காட்ச் ரோடில் ட்ராவல் பண்ணுறதுனால வி ஹவ் பிளென்டி ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஷேடோஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ பெல்தங்காடி அப்படின்ற ஒரு இடத்துல தான் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். மச்சலி மானே அப்படின்ற ஒரு கடை அது. ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட், அங்கே இருந்த ஐ கெஸ் அவர் ஓனர் தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட த வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹி இஸ் வெரி எங்கேஜ் தான். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் அங்கே. ஏன்னா சீ ஃபுட் வந்து இவ்வளோ கம்மியாக நான் சாப்பிட்டது இல்லை. ஏன்னா மீல்ஸ் அண்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சில ஃபிஷ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹி ஜஸ்ட் சார்ஜ் 250. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஸ்டாப் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா சம்மண்டி காட்ஸ் வியூ பாயிண்ட். ஸோ அது அங்கேருந்து நம்ம பெல்தங்காடி அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு 1/2 hour ஜேர்னி சொன்னார். அண்ட் அவர் எனக்கு ரூட்டு சொல்லி தான் அனுப்பிச்சார். ஸோ இந்தந்த ரூட்டில் போங்க, இப்படி தான் இருக்கும். அண்டு பெல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்களான்னே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப மைனியூட்டாக தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக சொன்னார் அவர் சம்மண்டி காட்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போது டைம் வந்து 4:40 கிட்ட ஆகிடுச்சு. வி ஹவ் ஸ்டில் 279 kilometers டு ரீச் பெங்களூர் அண்டு 10:00 எஸ்டிமேஷன் டைம் காமிக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி அருணா ஜஸ்ட் மெசேஜ் மீ தட் ஹிஸ் டயர் காட் பஞ்சர்ட் சம்வேர் இன் ஹாசன். ஸோ அதனால் ஒரு 3:35 மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில். பட் சிக்னல் இல்லாதனால இப்போ தான் அதை பார்த்தேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் தேர் ஸ்டில் தேர் அவர் கிளம்பிட்டாங்களா என்னன்றது தெரியல. பட் இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலு பாருங்கள் பா. அந்த சூரியனுக்கும் இந்த இருக்கிற அந்த கிரீனரிஸ்க்கும் அப்படி இருக்குது எங்கள் இடம். ஏன்னா அது சிக்மங்களூர் போகிற ரூட் அது. அண்டு நம்ம போயிட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு ரூட் பிரியும் போல் இருக்குது. ஸோ லெஃப்ட் எடுத்தால் சிக்மங்களூர் போகிறது, ரைட் எடுத்தால் பெல்லூர் அப்படின்ற போகிற இடம். நம்ம பெல்லூர் போனால் தான் ஆக்சுவலாக சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். சிக்மங்களூர் போனால் இன்றைக்கி அவ்வளோதான் காலி. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 கிட்ட ஆகுது அண்ட் வி ஹவ் ஸ்டில் 189 kilometers டு ரீச் பெங்களூர். ஐ கெஸ் இட் வுட் பி அரவுண்ட் ஒரு 10:30 to 10:45 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அண்டு பல மணி நேரமாக காட்ஸ் ரோடில் போராடி வெளியே வந்தாச்சு. இப்போ ஸ்டேட் ஹைவே, இந்த நேஷ்னல் ஹைவே எப்போ தான் வரப்போகுதுன்றது எனக்கும் தெரியல. ஸோ இங்கே 3.8 kilometers காமிக்குது இன்னர் ரிங் ரோடுன்னு ஏதோ போட்டு. அதுலேயாவது ஆண்டவா கண்டிப்பாக வரணும், இல்லைன்னா சத்தியமாக நொந்துருவேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் இருக்க லாஸ்ட் ஸ்டெச் ஆஃப் கிலோமீட்டர்ஸாவது நேஷ்னல் ஹைவே இருந்தால் தான் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் கடுப்பாக இருக்குதுங்க சத்தியமாக. பெங்களூர் சிட்டி, இட் வாஸ் குவைட் சம் டைம் பேக், ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour பிஃபோர் இருக்கும். அண்ட் டைம் இஸ் கரண்ட்லி அரௌண்ட் 10:20 கிட்ட ஆச்சு. அண்ட் ஸ்டில் வி ஹாவ் அரௌண்ட் ஒரு 14 kilometers கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக என்எச்சில் என்ட்ரானதுலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான குளிருங்க, சத்தியமாக முடியல.
ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கே வந்து உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு பயங்கர குளிராக இருக்குது. ஈவன் ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் க்ளவுஸ் எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு செம்மையாக குளிருது. ஒய்ஃப் அண்ட் டாட்டர் ரெண்டு பேரும் டவல்லாம் எடுத்து வச்சு உடம்புலாம் சுற்றி உட்காந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பயங்கரமாக குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக கிளைமேட் வந்து 20 degrees செல்சியஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னா பயங்கரமான டெம்பரேச்சர் தான் பெங்களூரில் கண்டிப்பாக. ஸோ கேஸ் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி இன்றைக்கி முடிஞ்சது. அண்ட் லாஸ்ட் வீடியோ வில் பி ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. இந்த வீடியோ பிரச்சனைனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.